Hi friends, welcome to my channel. Ellaru nalla irukingla. Inniki vande naanga Thirukarukavur la iruka Garbarakshambigai koyiluku vande vandirkonga. Indha koyil enna oru special appadina pregnancy delivery idu ellathukkume vande romba sirapana koyil. Indha koyilla vandute nariya hospital la appadi ipdi treatment paathavanga kuda indha koyilla vande சாமியை வேண்டிட்டு நெய் கொடுப்பாங்க மூலஸ்தானத்துல வந்துட்டு அம்மன் இருக்காங்க சோ அவங்களுக்கு வந்துட்டு வாசல்ல வந்து நெய் போட்டு மொழுகிட்டு கோலம் போட்டுட்டு டீ சாப்பிறதுக்காக கொடுப்பாங்க நான் அது எல்லாமே டீடைல்ஸ் எல்லாமே வீடியோக்குள்ளார சொல்றேன் என்னென்ன இருக்கு அப்படினு சொல்லிட்டு நான் வந்து எதுக்காக வந்திருக்கேன் அப்படினா என்னோட டெலிவரி அப்போ பாத்தீங்க அப்படினா கொஞ்சம் காம்ப்ளிகேஷன் இருந்தது அதனால நான் வந்து எங்க பாப்பாக்காக வேண்டிட்டேன் கத்தார்ல இருக்கப்போ சரி இன்னைக்கு வருவோம் அப்படினு சொல்லிட்டு தான் நாங்க வந்திருக்கோம் நான் இந்த vlogல வந்துட்டு எல்லாமே கவர் பண்றேன் இங்க எப்படி வந்து கோயில் டைமிங் எங்க வந்து இந்த கோயில் இருக்கு என்னென்ன மாதிரி பரிகாரம் இருக்கு என்னென்ன பண்றாங்க அப்படினு சொல்லி எல்லாமே இந்த vlogல கவர் பண்றேன் ஓகே வாங்க வீடியோக்குள்ள போலாம் கர்பரக்ஷாம்பிகை அம்மன் கோயில் வந்துட்டு திருக்கருக்கவூர்ல இருக்குங்க தஞ்சாவூர்ல இருந்து 25 கிலோமீட்டர் வரும் ரொம்பவே சக்தி வாய்ந்த கோயிலுங்க இந்த கோயிலோட வரலாறு அப்படினு சொல்லி பார்த்தோம்னா கௌதமர் கார்த்திகேயர் அப்படினு ரெண்டு முனிவர் இருக்காங்க அவங்களுக்கு நீதிருவர் அவங்க மனைவியும் வந்து பணிவிடலா செஞ்சிட்டு வராங்க அப்படி இருக்கப்போ அவங்களுக்கு வந்து குழந்தை பாக்கியம் இல்லை அப்படின்றது வந்து குறைய வந்து சொல்றாங்க முனிவர்கிட்ட அந்த முனிவர் என்ன சொல்றாங்க அப்படினா முல்லைவனநாதரையும் அம்பாளையும் வணங்குங்க அவங்களோட அருள்ல வந்து உங்களுக்கு குழந்தை கிடைக்கும் அப்படின்றாங்க இவங்களும் அதே மாதிரி பண்றாங்க அவங்களும் வந்து கன்சீவ் ஆகுறாங்க அப்படி இருக்கப்போ ஒரு நாள் வந்து ஒரு முனிவர் அவங்க வீட்டு பக்கமா வந்து யாசகம் கேக்குறாங்க இவங்க வந்து கர்ப்பமா இருக்கிறதுனால அந்த மயக்கத்துல வந்து அவங்களுக்கு வந்து எந்த உபகாரமும் செய்ய முடியாம இருந்திருக்காங்க அதனால அந்த முனிவர் வந்து சாபம் கொடுத்துறாங்கங்க அவங்க கரு வந்து கலஞ்சிருது உடனே அம்மன் கிட்ட போய் வேண்டறாங்க இது மாதிரி ஆயிருச்சுமா நீங்க தான் என் குழந்தையை வந்து காப்பாத்தணும் அப்படினு சொல்லி கேக்குறாங்க உடனே அம்மன் வந்து அந்த கலஞ்ச கருவை குடத்துல போட்டு குழந்தைக்கு உயிர் உருவாக்கி கொடுக்குறாங்க இவங்கள்கிட்ட அப்ப வந்து வேதிகை என்ன கேக்குறாங்க அம்மன் கிட்டனா எப்படி எனக்கு வந்து இந்த கருவை காத்து கொடுத்தீங்களோ குழந்தையை அதே மாதிரி உங்களை தேடி வர்ற மக்களுக்கு நீங்க வந்து கருவை கொடுக்கணும் அந்த கருவை காப்பாத்தி நீங்க தான்மா கொடுக்கணும் அப்படின்றாங்க சரி அப்படினு சொல்லிட்டு அம்மனும் சொல்றாங்க அதனால தான் வந்து இந்த அம்மனுக்கு இன்னொரு பேரும் இருக்குங்க கருக்காத்தம்மன் அப்படினு சொல்லுவாங்க எவ்ளோ பேர் எத்தனையோ வருஷமா குழந்தை இல்லாம இருந்து இந்த கோவிலுக்கு வந்ததுக்கு அப்புறம் அவங்களுக்கு வந்து குழந்தை வரம் கிடைச்சதா சொல்லியிருக்காங்க என்னோட ஃப்ரெண்டிலே வந்து ரெண்டு பேருக்கு வந்து இது நடந்துருக்குங்க கண்டிப்பா உங்களுக்கு குழந்தை பாக்கியம் இல்ல அப்படினா இந்த கோவிலுக்கு போய்ட்டு வாங்க கண்டிப்பா நடக்கும் இந்த கோவிலுக்கு வந்து தம்பதிகளா தான் வரணும் இந்த கோவில்ல வந்துட்டு கர்ப்பமாகணும்னு வேண்டிக்குவாங்கங்க இன்னொன்னு வந்து குழந்தை நல்லபடியா பிறக்கணும் நார்மல் டெலிவரி ஆகணும் அப்படினு வேண்டிக்குவாங்க கோவிலோட மூலஸ்தானத்துல வந்து முல்லைவனநாதர் வந்து சுயம்புவா தோன்றி இருக்காங்கங்க இப்பவுமே வந்து கருவறையில பாத்தீங்கன்னா அந்த முல்லை கொடி வந்து சுத்தி இருக்கறதை பார்க்கலாம் அப்படினு சொல்லிட்டு சொல்றாங்க என்ட்ரன்ஸ்ல பாத்தீங்கன்னா அர்ச்சனை சீட்டு நெய் சீட்டு துலாபார சீட்டு இது எல்லாமே வந்து கொடுக்கறாங்கங்க அதோட ரேட் எல்லாமே வந்து அதிலே மென்ஷன் பண்ணியிருப்பாங்க நம்ம அது காசு வந்து கட்டிட்டு நம்ம அந்த சீட்டு வாங்கிக்கணும் குழந்தை இல்ல அப்படினு இருக்கவங்க வந்து நெய் சீட்டு வாங்கிக்கணும்ங்க நீங்க வந்து துலாபாரத்துக்காக வேண்டி இருந்தீங்க அப்படினா துலாபார சீட்டு வந்து இங்க தான் வாங்கணும் குழந்தை இல்லன்னு வேண்டிக்கிறவங்க நெய் சீட்டு வாங்கிட்டு என்ன பண்ணணும்னா கருவறையில கர்ப்பரக்ஷாம்பிகை அம்மன் இருக்காங்களையா அந்த இடத்துல இருக்க நிலப்படியை வந்து நெய்யால மொழுகணுங்க மொழுகிட்டு அதுக்கு அப்புறம் வந்து அழகா ஒரு கோலம் போடணும் கோலம் வந்து நீங்க எந்த கோலம் வேணாலும் போடலாம் ஆனா போடுற கோலம் வந்து முழுமையா இருக்க மாதிரி பாத்துக்கோங்க சப்போஸ் உங்களுக்கு வந்து கோலம் போட தெரியாதுன்னா நீங்க முன்னாடியே வந்து பிராக்டிஸ் பண்ணிக்கோங்க கோலம் போடுறதுக்கு வந்து பச்சரிசி மாவு வந்து அவங்களே தருவாங்க கோலம் போட்டு முடிச்சதும் சாமி கிட்ட வச்சு நெய் வந்து பூஜை பண்ணிட்டு தருவாங்க அத வந்து ரெண்டு பேருமே வந்து 48 நாள் சாப்பிடணும் ஹஸ்பண்ட் அண்ட் வைஃப் ரெண்டு பேருமே சாப்பிடணும்ங்க இந்த நெய் பிரசாதம் சாப்பிறப்போ நான்வெஜ் எதுவுமே சாப்பிட கூடாதுங்க இந்த 48 நாள் வந்துட்டு நீங்க ஒரு நாள் கூட வந்து ஸ்கிப் பண்ணாம சாப்பிடணும் ஒரு நாள் கூட விடாம சாப்பிடணும் இந்த 48 நாள் முடியறதுக்குள்ளார வந்துட்டு கண்டிப்பா வந்து நீங்க கன்சீவ் ஆயிருவீங்கங்க. ஏனா என்னோட ஃப்ரெண்டுக்கு வந்து அப்படிதான் ஆச்சு. ரெண்டு பேருக்குமே வந்து நான் சொன்னேன் இந்த மாதிரி கோயில் இருக்கு போயிட்டு வாங்க அப்படினு சொன்னேங்க. அதே மாதிரி அவங்களும் போயிட்டு அடுத்து உடனே வந்து கன்சீவ் ஆயிட்டேன் அப்படினு சொல்லிட்டு சொன்னாங்க. இதுதாங்க அந்த கர்ப்பரக்ஷம்பிகை அம்மன் இருக்க சன்னதி. இதுக்குள்ளார போனீங்க அப்படினா மூலஸ்தானத்துல வந்து அம்மன் இருக்காங்க. இந்த அம்மன் சன்னதியில தாங்க வந்து குழந்தைக்காக எல்லாமே வேண்டிக்குவாங்க. நல்லபடியாக சுகப்பிரசவமாக குழந்தை பிறக்கணும் அப்படின்றவங்க வந்து சாமி கிட்ட எண்ணெய் வந்து வச்சு கொடுப்பாங்கங்க. அதை வந்து கன்சீவாக இருக்கப்போ டெய்லியுமே வந்து வயிற்றுல தடவிட்டு வரணும். அப்படி தடவிட்டு வர்றப்போ அவங்களுக்கு வந்து நார்மல் டெலிவரி கன்ஃபார்மாக ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. இது வந்து தங்க தொட்டிலுங்க. குழந்தை பிறந்ததுக்கப்புறம் இது மாதிரி உங்கள் சன்னதியில் வந்துட்டு உங்கள் தொட்டிலில் போடுறேம்மா அப்படின்னு வேண்டிப்பாங்க. தமிழ்நாட்டிலே முதல் தடவையாக குழந்தைய வந்து தங்க தொட்டியில் போடுறது வந்து இந்த கோவிலில் தான் வந்து முதல்ல பண்ணாங்க. ஒரு சிலர் வந்து குழந்தையோட எடைக்கு எடை துலாபாரம் போடுறேன் அப்படின்னு வேண்டிக்குவாங்க. இது தாங்க துலாபாரம் போடுற இடம். என்னென்ன பொருள்லாம் துலாபாரம் போடுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். எதுனாலும் போடலாம், எடைக்கு எடை போடணும். சரி, ஊஞ்சல் இல்லைம்மா. இது வந்து பேபியோட வெயிட்டுக்கு வெயிட்டாக ஏதாவது போடுவாங்க. பேபி ஒரு இதில் உட்கார வச்சுருவாங்க, இன்னொரு இதில் வந்துட்டு அவங்க ஏதாவது போடுவாங்க. சொன்னாங்களே அவங்க ஃப்ரூட்ஸு அது மாதிரி எல்லாம் போடுவாங்க. நாங்கள் போயிருந்தப்போ ஒருத்தவங்க எடைக்கு எடை சர்க்கரை போட்டாங்கங்க. நாங்கள் கேட்டப்போ அவங்களுக்கு ப்ரெக்னென்சி சுகர் இருந்ததுனால நாங்கள் இது மாதிரி வேண்டிக்கிட்டோம், குழந்தையோட எடைக்கு எடை சர்க்கரை போடுறோன்னு வேண்டிக்கிட்டோம் அப்படின்னாங்க. இதுதாங்க அந்த கோவிலோட அட்ரஸ்ஸு, டைமிங், தர்ஷன் டைமிங், அதுக்கப்புறம் நெய் பிரசாதத்தோட அமௌண்ட் எவ்வளோ அப்படின்னு போட்டிருக்கேன். இந்த கோவிலுக்கு எப்படி ரீச் ஆகணும் அப்படின்னு போட்டிருக்கேன். முடிஞ்ச வரைக்கும் நீங்கள் வந்துட்டு நேரில் போய் அம்பாவை வந்து தரிசிச்சுட்டு வாங்க. அப்படி முடியாதவங்க கொரியர் மூலியமாகவும் நெய் வாங்கிக்கலாம். என்னோடய டெலிவரி அப்போ பார்த்திங்கன்னா கொஞ்சம் ப்ராப்ளம் இருந்ததுங்க. அதனால் இந்த சாமிக்கிட்ட நான் வந்து வேண்டிக்கிட்டேன், எங்களுக்கு நல்லபடியாக குழந்தை பிறக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு வேண்டிக்கிட்டேன். அதே மாதிரி எங்களுக்கும் நல்லபடியாக ஒரு குட்டி பாப்பா பிறந்தாங்க. இவங்க தாங்க அந்த குட்டி பாப்பா. நீங்கள் வந்து கண்டிப்பாக இந்த கோவிலுக்கு போயிட்டு வாங்க. குழந்தை பாக்கியம் வேண்டுறவங்க, அதுக்கப்புறம் நல்லபடியாக வந்து டெலிவரி ஆகணும்னு வேண்டுறவங்க எல்லாருமே இந்த கோவிலுக்கு போயிட்டு வாங்க. நானுமே உங்களுக்காக வேண்டிக்கிறேன். கோவிலே பார்த்திங்கன்னா இந்த புக்கு வந்து வச்சுருப்பாங்கங்க, நீங்கள் வாங்கிக்கோங்க. இந்த புக்கில் என்ன இருக்குன்னா ப்ரெக்னென்ட் ஆகிறதுக்கான ஸ்லோகம் அதெல்லாம் இருக்குது. சப்போஸ் ப்ரெக்னென்ட் ஆனவங்களுக்கு வந்துட்டு சுகப்பிரசவம் ஆகிறதுக்கான ஸ்லோகன் இருக்குது. ஸோ இதை வந்து நீங்கள் டெய்லி சொல்லிட்டு வந்தீங்கன்னா ரொம்ப நல்லதுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா மறக்காம எங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஓகே, பாய்.